ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ஜல்லிக்கட்டு. தமிழர்களுடைய வீர விளையாட்டான இந்த ஜல்லிக்கட்டை பற்றி பல பேர் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, அதை பல பேர் பார்த்துருக்கலாம். ஆனால் அதற்கு பின்னாடி தெரியாத பல தகவல்கள் இருக்குது, அதைத்தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஜல்லிக்கட்டு இந்த பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சல்லிக்கட்டு, சல்லி காசுகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காளை மாடுகளுடைய கழுத்தில் கட்டிடுவாங்க. அதை அடக்கக்கூடிய வீரர்கள் வந்து அந்த சல்லி காசுகளை அவங்க எடுப்பாங்க. அதனால தான் இது சல்லிக்கட்டு அப்படிங்கிறது ஜல்லிக்கட்டு அப்படின்னு மாறியதாக இதை வந்து சொல்லுவாங்க. வேடிக்கை பார்ப்பதற்கே வீரம் தேவைப்படுகிற உலகத்தின் ஒரு உன்னதமான தமிழரின் விளையாட்டுன்னா அது நம்முடைய ஜல்லிக்கட்டை நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு காளைகள் வந்து அப்படி சீறி பாய்ந்து வருகிற காட்சியை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த ஜல்லிக்கட்டு வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த வாடி வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டு பனைமரத்தை வந்து வைத்து ஒரு குறுகலான ஒரு பாதையை ஏற்படுத்தியிருப்பாங்க, அதன் வழியாக தான் காளை மாடுகள் வரும். அதை வாடி வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாடி வாசலில் ரெண்டு இருக்குது, முன் வாடி வாசல், பின் வாடி வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாடி வாசலுக்கு பின்புறத்தை வந்து பார்த்திங்கன்னா காளை மாடுகள் வரிசையாக நிற்கும். அதுலேயும் முதல்ல வந்து பார்த்திங்கனாக்க கோயில் காளையை தான் அவுத்து விடுவாங்க. அந்த கோயில் காளையை யாருமே அடக்க மாட்டாங்க, ஊர்லேயும் யாரும் அந்த கோயில் காளையை கண்டுக்கவே மாட்டாங்க. அதன் பிறகு தான் ஒவ்வொரு காளை மாடாக அவுத்து விடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காளை மாட்டினுடைய உரிமையாளர் பார்த்திங்கன்னா சின்ன பையன் கூட இருப்பான், அவன் வந்து அந்த கயிறை பிடிச்சிட்டு அந்த காளை மாட்டை கூட்டிட்டு வந்துடுவான், அல்லது பெண்கள் கூட காளை மாட்டை அழைச்சிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாசமான ஒரு ஜீவன் தான் வந்து காளை மாடு. ஆனால் அதே காளை மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாடி வாசலை தாண்டி வந்து அங்கே காளையர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அங்கே அவுத்து விட்டோடனே அது சீறி பாய்ந்து போகக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு விலங்கு தான் காளை மாடு. அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி காளையர்கள் வந்து கபடி போட்டியில் விளையாடுவாங்க. அதனுடைய ஹையர் வெர்ஷன் தான் பார்த்திங்கன்னா திருமணத்துக்காக காளையோட ஏறு தழுவுதல் அங்கே நடக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஏறு தழுவுதல் அப்படின்னு பேர். தழுவுதல் என்னத்தம்னா தொடுவது, அரவணைப்பது, பற்றுவது, படர்வது என்ற அர்த்தம். நீங்கள் கபடி விளையாட்டில் கூட பார்த்தீங்கன்னாக்கா எதிரியில் உள்ள அணியை வந்து ஒருத்தர் போய் அடிக்கல மாட்டார், தொட்டுட்டு வந்தாலே அவர் அவுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த காளை மாட்டையும் பார்த்திங்கன்னா அந்த திமிழை வந்து பற்றி கொன்று ஒரு மூன்று முறை அது குதிக்கிற அளவுக்கு அதை வந்து அரவணைத்து கொண்டு இருந்தாலே அந்த காளை மாட்டை அடக்கியதை போல கணக்கு வந்து சொல்லப்படுது. அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேலை நாடுகளில் இது போன்ற காளை மாடுகளை வைத்திருக்கக்கூடிய விளையாட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸ்பெயின், ஃப்ரான்ஸ் அந்த நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காளை மாட்டை வந்து பார்த்திங்கனாக்கா அவுத்து விட்டுட்டு ஒரு சிகப்பு நிற துணியை அதற்கு முன்னாடி வைத்து கொண்டு அது கோபம் உண்டாக்குற மாதிரி எல்லா வேலைகளையும் அவங்க செய்வாங்க. குறிப்பாக கடைசியில் வந்து கத்தியை வச்சு குத்தி அதை கொன்னே போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப குரூர மனப்பான்மை உடைய ஒரு விளையாட்டாக மேலை நாடுகளில் இது வந்து பார்க்கப்படுது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லைங்க. காளையை அடக்கக்கூடிய அந்த காளையர்களுக்கு வேண்டுமானால் காயம் ஏற்படலாம், உயிர் சேதம் ஏற்படலாம், உயிர் பலி ஏற்படலாம். ஆனால் காளை மாட்டுக்கு ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படுவதற்கு அனுமதிக்காத ஒரு விளையாட்டுன்னா நம்முடைய ஜல்லிக்கட்டு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக அந்த ஜல்லிக்கட்டில் அந்த காளை மாட்டை வந்து வளர்க்குறவங்க வந்து வச்சுருப்பாங்க. வெளியூருக்கு போனால் கூட கடிதம் எழுதும் போது கூட அம்மா அப்பா எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு ஒரு வார்த்தை என்ன எழுதுவாங்கன்னா செல்லக்கண்ணு நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுவாங்க. அந்த செல்லக்கண்ணு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த காளை மாடாக இருக்கும். வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கக்கூடிய பையன் கிராமத்துக்கு ஊருக்கு வீட்டுக்கு வந்திருந்தா கூட அவனுக்கு சாப்பாடு வைக்காமல் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா காளை மாட்டுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீ தண்ணி வச்சுக்கிட்டு அதன் பிறகு தான் பெத்த பிள்ளையே பார்க்குற அளவுக்கு ரொம்ப பாசமாக நம்ம ஊரில் வந்து காளை மாட்டை வந்து வளர்ப்பாங்க. அதிலும் குறிப்பாக அந்த ஜல்லிக்கட்டு காளைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய பயிற்சி கொடுக்குற களங்களே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. ஆற்றுல வந்து அந்த காளை மாட்டை இறக்கி நீச்சல் பறக்குவாங்க. அதனுடைய கால்கள் வலிமை பெறணுங்கிறதுக்காக நீச்சல் பறக்குவாங்க. ரெண்டு பக்கமும் கயிறுகளை வைத்து தென்னை மரத்தில் கெட்டி முன்னாடி ஒரு மண் மாதிரி ஒரு குவித்து அந்த கொம்பை வைத்து கொண்டு அந்த மண்ணை சீவக்கூடிய பயிற்சிகளெல்லாம் அந்த காளை மாட்டுக்கு வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு காளை மாடுகள் வந்து இன்றைக்கு நேரத்துக்கு இல்லைங்க, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே மொகஞ்சதாரோ ஹரப்பா நாகரங்களுக்கு முற்பட்ட காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த காளை மாடுகள் பொறித்த சின்னங்களை வந்து நீங்கள் அங்கங்கே பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியம், பழமை வாய்ந்தது இந்த காளை மாடுகள். ஏன் இந்த காளை மாட்டை அடக்கிறவங்களுக்கு அன்னைக்கு வந்து பொண்ணு கொடுத்தாங்க அப்படின்னா, முல்லை நிலத்தில் உள்ள ஆயர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ஆடு மாடு மேய்க்கிறது தான் அவங்களுடைய தொழில். அங்கே உள்ள புற்கள்லாம் வந்து ரொம்ப வலிமையான புற்களாக இருக்கும், ரொம்ப உயர்ந்த புற்களாக இருக்கும். அதை சாப்பிட்டு வளரக்கூடிய அந்த மாடுகளும் பார்த்திங்கனாக்கா கொல்லேறுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த காளை மாடுகள் வந்து சிங்கம் புலியே எதிர்த்து தாக்குற அளவுக்கு வலிமை மிக்க மாடுகளாக அது இருக்கும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாட்டு மேலே சண்டை போர் அப்படின்னா அந்த நாட்டிலேருந்து ஆண் இறைகளை கவர்ந்து வருவாங்க.
ஆணிரை கவர்தல் வெச்சி மீட்டல் கரந்தயாம் அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஆடு மாடுகளை பிடித்து கொண்டு வந்துடுவாங்க. அப்போ வந்து மாடு தான் அந்த காலத்தில் வந்து மிகப்பெரிய செல்வமாக கருதப்பட்டது. அப்போ தங்களுடைய செல்வத்தை வந்து ஒருத்தர் இழந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு அந்த சமுதாயத்தை ஒரு மரியாதை இருக்காது. அப்போது நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த பொண்ணு, அதை கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த பையன் வந்து ஒரு வீரனாக இருந்தான் என்று சொன்னால், எதிர்காலத்தில் தான் கொடுக்கக்கூடிய அந்த காளை மாடுகளை எல்லாம் யாராவது கவர்ந்து கொண்டு போனால் கூட அதை மீட்டு வரக்கூடிய ஒரு தைரியமும் வீரமும் மிக்க ஆண்மகனாக அவன் இருந்தான் என்றால் மட்டும்தான் அந்த செல்வத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறனால தான் அந்த காலமாட்டை அடக்கிறவனுக்கு வந்து அன்னைக்கு வந்து பொண்ணு கொடுத்தாங்க. அதிலும் பார்த்தீங்கன்னாக்கா சங்க இலக்கியங்களில் பரிபாடலை போன்றவற்றெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மார்பகங்களை வந்து ஒரு ஆண்மகன் தழுவ வேண்டுமென்றால் ரெண்டு கொம்புகளை வந்து உடைய மாடுகளை அடக்க வேண்டும் என்பதை போன்ற பல பாடல்களில் அந்த செய்திகளை நம்ம வந்து பார்க்கலாம். அதனுலேருந்து தான் திரைப்பட பாட்டில் வந்து முத்தமிட்டு நெத்தியில் மார்புக்கு மத்தியில் செத்துவிட தோணுதடி எனக்குங்கிற அந்த வரிகள்லாம் பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்தில் உள்ள அந்த வரிகளினுடைய சாரமாக இன்றைக்கும் நம்ம பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு வீரியமான காளை இனம் எது என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு மரபியலை புரிந்து கொள்வதற்கான ஒரு விளையாட்டாகத்தான் அன்னைக்கு வந்து காளை மாடுகள் இனம் பார்க்கப்பட்டது. இன்றைக்கு வரை அந்த பாரம்பரியம் தொடர்ந்து வருகிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.